ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வணக்கம் அண்ட் வெல்கம் இந்த வீடியோல நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படி நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தி ரியல் லவ் ஸ்டோரி இதுல மொத்தமே மூணே மூணு கேரக்டர் இந்த ஸ்டோரியில் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் வில்லன் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு சிற்பி ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோம் நாட்டுடைய இளவரசி வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோம் நாட்டுடைய ராஜா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரோம் நாட்டுக்கு சிலைகளை செதுக்கறதுக்காக வராங்க அப்ப தன்னுடைய இளவரசிய பார்த்து ரெண்டு பேருமே பேசி அவங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் உண்டாயி அது வந்து நாளடைவுல காதலா மாறுது இத பார்த்த உடனே ராஜா ரொம்பவே காண்டாயி ரெண்டு பேருமே ஜெயில போட்டு பிரிச்சு வச்சிடறாரு நீங்க ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்றதுனால இதை பார்த்த உடனே மக்கள் ரொம்பவே கோவப்பட்டு ராஜா கிட்ட சண்டைக்கு நிக்கிறாங்க எப்படி நீங்க ஒரு லவ் பேர்ட்ஸ் அத்து விடுவீங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காதலுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க உடனே ராஜா என்ன பண்றானா யோசிக்கிறான் என்னடா இது மக்களே நம்ம கிட்ட சண்டைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்களே சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு நீ ஒரு சண்டையில ஜெயிச்சாதான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும் சொல்றான் ஹீரோ என்ன உடனே எனக்கு சண்டை போடலாம் தெரியாது எனக்கு செல செதுக்க மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றான் அதுதான் கூப்பிட்டு ராஜா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய உளியும் சுத்தியும் கையில கொடுத்து இந்த ரோம் நாட்டுக்கு நடுவுல பீசுத்தான் மலை அப்படின்ற ஒரு மலை இருக்கு அந்த மலைக்கு அந்த சைடு ஆறு இருக்கு இப்ப தண்ணி நம்ம ஊருக்கு வரணும்

லெட்டர் எழுதி அந்த அந்த என்ன இருக்குன்னு நடுல இருக்க மலை தான் வில்லன் நினைச்சுக்கோ இப்ப செதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவள் தான் அப்படியே பத்து பூஸ்டர் ஒன்னா குடிச்ச மாதிரி ஹீரோக்கு பவர் வந்து செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி தள்ளிடுறாரு அந்த மலை ஃபுல்லா ஹீரோயின் சிலைகள் மட்டும் தான் இருக்கு லாஸ்ட்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆத்துல இருக்க தண்ணி லைட்டா அப்படியே கசிய ஆரம்பிக்குது தண்ணி வர ஆரம்பிக்குது இதை பார்த்த உடனே ராஜா அப்படியே கோவத்துல அவன் மூஞ்சி சேவந்து திருப்பி ஒரு பிளான் பண்றான் இவனை எப்படியாச்சு நம்ம தோக்கடிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேரக்கூடாது ஹீரோயின் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு சூனியக்காரி கிழவியை அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வைக்கிறான் அந்த கிழவன் என்ன பண்றானா போயிட்டு ஹீரோயை வப்பிட்றான் இங்க பாரு இங்க பாருன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி சூனியக்காரி கிழவி சொல்லிட்டு

உடனே உளியையும் சுத்தியும் எடுத்து தன்னுடைய நெஞ்சில இதயத்துல வச்சு ஒரே அடிதான் உடனே உளி வந்து உள்ள இறங்கி அவன் அந்த மலையிலே இறந்து போறான் ஆனா ஹீரோயின் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா இன்னும் தனக்காக தன் காதலன் அங்க மலையை செதுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனோட நினைப்புலயே இவன் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான் வருவான் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கடைசியில் காதலிக்காக சிலை செதுக்கி மலையையும் செதுக்கி தன் இதயத்தையே செதுக்கி கொண்டு இறந்து போனான் ஓகே மக்களை இந்த ஸ்டோரிக்கான கரெக்டான மாறில் என்னன்றதை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த த்ரீ ராயல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அனைவரும் தமிழ் போல் வளரும் மாயமுல் பிரியா